இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்கள் யூதர்கள் தங்களோட நாட்டை புறக்கணித்து வேற ஒரு நாட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்களாம் அது எந்த நாடு எதுக்காக இவங்க ஓடுறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது இஸ்ரேல் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தும் சிரியா மீது தாக்குதல் நடத்தும் லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஒன்று பாகிஸ்தானுடைய கராச்சியில் நிகழ்ந்திருக்கு என்னடா இது சம்பந்தமே இல்லாமல் பாகிஸ்தானில் போய் அக்டோபர் செவன் அன்னைக்கு ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருக்கே இதை செஞ்சது யாரு அப்படிங்கிற கேள்விகள் எழுது ஓராண்டு கால நிறைவடைஞ்சிருக்கு அக்டோபர் செவன் அன்னைக்கு ஹமாஸோ இஸ்ரேலோ இல்லை அவங்களுடைய ஆதரவு நாடாக இருக்கக்கூடிய ஈரானோ ரஷ்யாவோ என்ன செய்யப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சில முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் கராச்சியில இருக்கக்கூடிய ஜின்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்ல சீன பயணிகள் எல்லாமே இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் டேங்கர் வந்து வெடிக்குது வெடித்த உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க ஓட தானே செய்வாங்க அதே மாதிரி தான் அந்த சீன மக்களும் பெரிய அளவில் பாகிஸ்தானில் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக அங்கேருந்து வந்தவங்க செதறி ஓடுறாங்க இதை பார்த்த பாகிஸ்தானுக்கு ஒரே குழப்பம் என்னடா இது நம்ம ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுவோன்னு தானே சொல்லியிருந்தோம் இஸ்ரேல் மீது அணு ஆயுதங்களை தாக்குவோன்னு வேற சொல்லியிருந்தோம் அப்போ இஸ்ரேல் இன்னும் ஈரானையும் அடிக்கலை ஈரானு இன்னும் இஸ்ரேல் அடிக்கலை ஆனால் நம்மளை யாரா அடித்தது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இப்போது தீவிர உளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் பாகிஸ்தான் அவங்களே இன்ன வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அட்டாக்கு அதுவும் கரெக்டாக அக்டோபர் செவன் அன்னைக்கு அங்கே ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னா அதை செஞ்சது யாருன்னு எல்லாருமே யோசிப்பாங்கல்ல உங்களுடைய ஐயத்திற்கான பதில் அப்படிங்கிறது அடுத்தடுத்து பாகிஸ்தான் வெளியிடக்கூடிய அப்டேட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஏராளமான யூதர்கள் இஸ்ரேல் நாட்டை புறக்கணித்து வேற ஒரு நாட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது எந்த நாடு அப்படின்னா அந்த நாட்டினுடைய பெயர் தான் உக்ரைன் இந்த உக்ரைன் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அவங்க தங்களுடைய இடத்தை பூரா அப்புறப்படுத்திட்டு வேற ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போது போலந்து வழியாக இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க நேரடியாக ஜெலன்ஸ்கி யூதர் அப்படிங்கிறத நம்பி உக்ரைன் நாட்டுக்குள்ளே புகுறாங்க இதனால் ரஷ்யா இந்த யூதர்களை தாக்குமா தாக்காதா அப்படிங்கிற கேள்வி ஏன்னா யூதர்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரஷ்ய மண்ணு தான் அப்போது யூதர்களை இவர்கள் தாக்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த ஜலன்ஸ்கியினுடைய நாடாக இருக்கக்கூடிய உக்ரைன் இருக்குல்ல அதை இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு அக்டோபர் செவன் அன்னைக்கு இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலாக ஹமாஸ் நிகழ்த்துமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா பேர் நெட்டிசன்கள் கேட்டிருந்தாங்க அது தொடர்பான செய்தி இரவுக்குள்ளே ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட செய்திகள் எதுவும் வரலை ஆனால் சில முக்கியமான ஈவெண்ட் மட்டும் நடந்திருக்கு இஸ்ரேலில் ஒரு பெரிய பள்ளம் ஒன்று விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது யாரால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளம் அப்படின்னா ஹிஸ்புல்லானால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளம் அப்படிங்கிறாங்க பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை வந்து ஹிஸ்புல்லா நிகழ்த்தியிருக்காங்க இதன் காரணமாக இஸ்ரேலுடைய ஹைஃபா அப்படிங்கிற சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் ஒன்று உருவாயிருக்கு இதை நிரப்பக்கூடிய வேலையை தான் இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய அயன்டோம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செயலிழந்ததற்கான உதாரணம் தான் இது அப்படிங்கிறாங்க லெபனான் வந்து பார்த்துக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா ஒரே இரவுல இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய அந்த வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறது ராக்கெட் மலையாக பொழியப்பட்டது அப்படிங்கிறாங்க இதுல ஏகப்பட்ட வீடுகள் வந்து சேதமாயிருக்கு அப்படிங்கிறாங்க இது அடுத்தடுத்து வெடிக்கக்கூடிய காட்சிகள் வந்து எதை பிரதிபலிக்குது அப்படின்னா இஸ்ரேல் வீசி இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளை தாண்டி இஸ்புல்லா ஒவ்வொரு வீடுகளுக்கு அருகேலையும் அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல ஆயுதங்கள் அதன் மீது பட்டு அந்த ஆயுதங்களும் சேர்ந்து வெடிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் பெரிய அளவிலான இழப்பு லெபனானுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு ஈரானுடைய ஷக்காப்பு ஃபட்டா அதுக்கப்புறம் ஜோல்ஃபாஃபா அப்படிங்கிற அந்த ஆயுதங்கள் இது எல்லாமே இந்த மிசைல்ஸ் எல்லாமே வந்து ஈரானை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல ஈரான்கிட்ட இருந்து டோட்டலாக இஸ்ரேல் மீது தாக்குதல் அளிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்வதற்கு அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ஆயுதங்களை இடமாற்றம் செஞ்சிருக்காங்க பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த ஆயுதங்கள் எல்லாமே மிசைல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டு லேஞ்ச் செய்யப்பட்டு நீங்கள் ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நினச்ச உடனே வந்து ஏ நீ பர அப்படின்லாம் சொல்லிட முடியாது அதை கொண்டு போய் கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணணும் அதற்கு பிறகு அந்த கரெக்டான ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணணும் சேட்டலைட்டோட சில ஆயுதங்கள்லாம் லிங்க்கில் இருக்கும் அப்படிப்பட்ட ஆயுதங்களை ரெடி பண்ணணும் அது மட்டுமல்ல இஸ்ரேலில் டோம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பணம் உதவி நிறையா இருக்குது அதே மாதிரி ஈரான் வந்து எல்லா நேரமும் வான் பாதுகாப்பாக ஓப்பனில் வச்சுருக்காது ஸோ இப்போ வந்து அவங்க இஸ்ரேல் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கேண்டர் மிசைலை வச்சு அட்டாக் பண்ணலாமா அது மட்டுமல்ல தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஃபட்டா ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ணலாமா அதோடு சேர்த்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லப்படக்கூடிய அந்த வான் பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணக்கூடிய வகையில் ஹோம் இருக்குல்ல அதே மாதிரியான ஒரு வான் பாதுகாப்பை உறுதி பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதை யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் லான்ச் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க இஸ்ரேல் தாக்குமா தாக்காதா அப்படின்னு ப்ரோ பாலஸ்தீன் ப்ரோட்டஸஸ் வந்து உலகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை சுதந்திர பாலஸ்தீனம் அமையணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அக்டோபர் சமண மையமாக வச்சு பெரிய அளவிலான போராட்டங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க இதில் ஜெர்மனியில் ஒரு வீல் சேரில் பயணிக்கப்படக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொடிபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அவருடைய வீல் சேரை பிடுங்கி அவரை தரையில் உட்கார வச்சு அவரை அடிக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது அரங்கியது இது எந்த வகையில மனிதத்தன்மையான ஒரு செயல் அப்படிங்கிறத தெரியல ஜெர்மன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படிப்பட்ட செயல்களை ஈடுபடுவது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நம் அந்த இடத்துல வந்து கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு ஹமாஸ் தனது சாதனையாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அக்டோபர் செவன்ல இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பட்டியலிட்டு வீடியோவாக வெளியிட்டு இருக்கிறார்கள் ஹமாஸ் இஸ்ரேலில் ஒரு துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்திருக்கு பீச்சிபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த பலியாக இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது பத்துக்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது அக்டோபர் செவனை மையப்படுத்தி நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் பெரிய அளவிலான தாக்குதலை அப்படின்னு கேட்டால் கிடையாது பட்டு ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அதனுடைய சாதனை எப்படி பறைசாற்றுதோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து சிசிடிவி கேமரா வழியாக இஸ்ரேல் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க எங்களை வந்து மறுபடியும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி அழக்கூடாது வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய துள்குழையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வச்சு இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கு வான்வெளி தாக்குதல் தரைவெளி தாக்குதலா போனா அடி பின்னி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வான்வெளி தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இதில் பதினெட்டு பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அது மட்டுமல்ல ஹமாஸை சேர்ந்த ஒரு போராளி ஜாகி அல் அஃபி அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்காரு ஏழு போராளிகள் இவங்களோட சேர்த்து ஹமாஸ் படையை சேர்ந்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டும் இப்போ வெளியாயிருக்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவு கொள்கை என்ன சிரியாவில் போய் உக்காந்துருக்காங்க சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு உதவுவாங்களா மாட்டாங்களா அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக இப்போது லெபனான் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கும் போது ஃப்ரான்ஸு கூட உதவிக்கு வருதுங்கிறாங்க ஃப்ரான்ஸு கூட நெதனியாவுக்கு எதிராக குரல் கொடுக்குதுங்கிறாங்க ஆனால் ரஷ்யா வந்து சத்தமே இல்லாமல் இருக்கே ரஷ்யாவினுடைய கொள்கை தான்ப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்கிறதுல கருத்து எதுவும் இல்லை தொடர்ச்சியாக ஆயுத பரிமாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வடகொரியா உதவிகிட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவினுடைய கொள்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யாவினுடைய அம்பாசிடர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு ஈரானையும் ரஷ்யாவையும் கெழுத்து அமெரிக்காவோடு போர் புரிகிறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இஸ்ரேல் தொடர்ச்சியாக போரை உலகம் முழுவதும் பரப்புவதற்கான வேலைகளை செய்வது அப்படிங்கிறது ஆரோக்கியமானதா அல்ல இது ஐக்கிய நாடுகள் சபை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க சவுதி யுஏஇ பக்ரைன் கத்தார் துருக்கி அதோடு சேர்த்து இந்த ஜோர்டான் அப்படிங்கிற நாடும் சேர்ந்திருக்கு ஜோர்டானுடைய அரசர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது என்னன்னா எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை இஸ்ரேல் வந்து ஜோர்டானுடைய வான்வெளி வகையிலாக ஏவுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லுது ஸோ இஸ்ரேல் தடைப்படையில் வந்து பெரிய அளவில் தோத்துக்கிட்டு இருக்கு வான்வெளி சாகசங்கள் மட்டுமே நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா இஸ்ரேலை எளிதாக வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிறது தான் துருக்கியினுடைய கணக்கு ஆனால் இதை வந்து முழுமையாக அவர்கள் செய்வார்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் யுரேனியம் பெரிய அளவில் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி ஆயிடுச்சு ரஷ்யாவுக்கு டைரெக்டாக ஆப்பிரிக்காவிலேருந்து யுரேனியம் கிடைக்கிது இந்த யுரேனியங்கிற மெட்டீரியலை வச்சு தான் அணு ஆயுதங்கள்லாம் தயாரிப்பாங்க அப்படிப்பட்ட அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல ஈரான் இப்போ முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறதுங்கிற செய்தியும் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததால் தான் இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற அளவுக்கு எர்துக்கி நிகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வதந்திகளாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் இதை ஈரான் இன்னவரை உறுதி செய்யவில்லை நான் சோதனை செய்தேனா வெற்றி பெற்றேனா அப்படிங்கிறதுலாம் நான் இன்ன வரைக்கும் உலகத்துக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வகையில் ஈரான் ரகசியமாக சில வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தெரிகிறதுனால தான் அக்டோபர் செவனான கடைசியாக நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த வீடியோ வரைக்கும் இஸ்ரேல் திருப்பி ஈரானை அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டைம் இருக்குது அந்த ஃபார்ட்டி எயிட் இன்னும் ஒரு நாளைக்குள்ளே இஸ்ரேல் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லாட்டி ஈரான் இவ்வளோ தூரம் வந்து லான்ச் பண்ணி ரெடியாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஸோ அட்டாக் நடக்கும் அதற்கு அந்த நொடிக்கான எதிர்பார்ப்போடு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் தன்னுடைய கமெண்ட்டை பதிவு செய்வதற்கு ஆனால் போர் அப்படிங்கிறது ஆரோக்கியமானது அல்ல எப்பயுமே அழிவை தரக்கூடியது தான் போர் சமாதானமாக உக்காந்து பேசி பஞ்சாயத்தை முடிச்சுட்டு டூ ஸ்டேட் பாலிசிக்கு இஸ்ரேல் சரின்னு சொல்லிச்சுனா மட்டும்தான் இஸ்ரேல் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை வேண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்